அந்த ஊரில் மக்கள் வெள்ளம் இப்படி எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு நானும் ரிலீஸ் ஆன சமயம் என்ன பாருங்கள் இந்த தேர் மேலே ஏறி இருக்காரு அப்படியே அழுதுட்டாரா எம்ஜிஆர் என்னடா அப்படியே அழுது என்னடா கடவுள் உட்கார இடத்துல நம்ம போய் உட்காராம இது தப்பாச்சு தெய்வ குற்றம் நினச்சிருக்காரு தூக்கும் போது ஏதோ வலிக்கு அந்த காலில் முழங்காலுக்கும் கணுக்காலுக்கு இடையில் குட்டு குண்டுபடி விழுந்து சடக்குன்னு கால் உடஞ்சி போச்சு அண்ணே உனக்கு நினைவு இருக்காண்ணே என்ன இந்த மாதிரி வந்து கோயம்புத்தூரில் ஒரு சொன்னானே ஜோஷி எங்கேயா இருக்கா ஆ ஞாபகம் இருக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக நிலங்களை வைத்திருக்கிற ஒரு நிலக்கலார் பரம்பரை பரம்பரையாக பேர் சொல்ல விரும்பவில்லை தமிழ்நாட்டிலே அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு ஜோதிடரை கூப்பிட்டு ஜோதிடம் பார்த்துருக்கிறார் அந்த வயதானவர் அப்படி அவர் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு இப்பொழுது கூடிய சீக்கிரம் ஒரு பேரன் பிறக்கப் போகிறான் அந்த பேரன் பிறந்தவுடன் நீங்கள் மரணம் அடைந்து விடுவீர்கள் அதே மாதிரி உங்கள் மகனுக்கு என்று பேரன் பிறக்கிறானோ அப்பொழுது நீங்கள் மரணம் அடைவீர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இவர் சொன்னது ஐம்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பேரன் பறந்துருக்கிறான் அவர் இறந்துட்டார் தாத்தா அதை ஜோதிடம் பார்த்தவர் அவருடைய மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பிற பிறந்தவர் அவருக்கு இந்த மகன் பிறந்தான்ல இவருக்கு மயம் பிறக்கிறான்ல பிறந்த உடனே ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு நினைக்கிறேன் பிறந்த ஒரு ஒரு வருடத்துக்குள்ளாக அவர் அவருடைய மகன் அந்த வயதானவருடைய மகனும் இறந்து விட்டார் இந்த மூன்று ஜெனரேஷனுக்கும் மரணத்தை ஒப்பிட்டு சொன்னார்கள் இது போல ஒரு விஷயம் வந்து நான் சின்னமனூர் என்ற ஊரில் தேனீக்கு பக்கத்தில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது ராஜாசாரி ஒன்று ஒருவர் இருந்தார் அவர் நிறைய மரக்கடைகள்லாம் வைத்திருந்தார் அவருடைய பையன் வீட்டில் வந்து மூணு ஆம்பளை பிள்ளை மூணு பொம்பளை பிள்ளை என்ன நினைக்கிறேன் அதில் முருகவேல் என்பவன் என்னுடன் படித்தான் அந்த சமயத்தில் என்ன சினிமா கூப்பிட்டு போவான் எனக்கு நிறையா வாங்கி கொடுப்பான் அந்த காலத்தில் ஒரு பொருளாதார ஒரு உதவியெல்லாம் எனக்கு செய்து கொண்டிருந்தான் மறக்க முடியாத நண்பன் அவன் நாங்கள்லாம் சேர்ந்து ஆற்றுக்குளிக்க போவோம் சின்னமன்னர்கள் ஒரு ஆர்வம் இருக்கும் அவன் தம்பி கதிர்வேல்னு ஒருத்தர் இருந்தான் அவன் பிறந்த பிறகு தான் அவங்க அப்பா ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்தார்னு சொல்லி அந்த மரக்கடைக்கு பேரே கதிர்வேல் மரக்கடைன்னு வைத்திருந்தார் அந்த காலத்துல எல்லாம் வந்து பாகதர குட்டியெல்லாம் கச்சேரி பண்ணியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சுகளில் ஏன்னா அவரும் ஆசாரி என்பதால் அந்த இனப்பற்றின் காரணமாக அவரை கூப்பிட்டு ஜ பாகதர கூப்பிட்டு கச்சேரியெல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு ஜாதகத்தில் ரொம்ப நம்பிக்கை அபரிமிதமான நம்பிக்கை அவருக்கு அவர் என்ன சொன்னார் நாங்கள்லாம் எப்போவும் போவோம் கூட வருவோம் அந்த கதர்வியல் பையன் சின்ன பையன் அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு பன்னெண்டு வயது இருக்கும் பத்து வயது இருக்கும் அப்போ அவர் என்ன சொன்னார் டேய் ஜாதகத்தில் அவன் டைம் சரியில்லையாண்டா அவனை கூட்டிகிட்டு போகாதீங்கடா தண்ணி இனி வெளியே கூப்பிட்டு போதிங்க தப்பை குளத்தை கூட்டு போகிறத ஆற்று கூட்டு எல்லாம் வச்சுக்காதேன் தண்ணியில் கண்டாருக்கு வீட்டில் அம்மா அவங்க அம்மா மனைவி எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே உடனே அவன் போகலை சரினு சொல்லிட்டு எல்லா அப்படியே இருந்தான் ஒரு நாள் நாங்கள் குளிக்க போனோம் அவங்க அப்பா அந்த நேரம் பார்த்து ஊருக்கு போயிட்டார் யார் ராஜா சாரி போன உடனே இவன் அம்மா விட மாட்டேங்கிறாங்க பாட்டியை விட மாட்டேங்கிறேன் எங்கடா போகிறேன் இவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் குளிக்க போகிறாங்க இனியும் போகிற அப்படின்னு ஒன்று இல்லைம்மா நான் எங்கேயும் போகலாம்மா அப்படி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்து ரெண்டு துண்டையும் தூக்கி காப்போட்டு வெளியே வெளியே எரிஞ்சு மாற்று சட்டையை எடுத்து எங்களுக்கு பொத்துன்னு வந்து விழுகுது நாங்கள் திருட்டு அதை ரெண்டு எடுத்துக்கிட்டு ஜெயிலு எஸ்கேப்பிங் மாதிரி அந்த பையனை கூட்டிகிட்டு போனோம் போகும்போது போய் சிவகாமியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும் சின்னம்னூரில் அங்கே போய் குளித்தோம் அங்கேயும் இந்த பையன் தான் அங்கே ஒரு அரை மணி நேரம் ஆட்டம் போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து நேராக சின்னம்மனூர் இது ஆற்றுக்கு போனோம் ஆற்றுக்கு போய் உனக்கு சொல்லிட்டோம் டெய்னி குளிக்கக்கூடாது இறங்கக்கூடாது சொல்லிவிட்டேன் இவன் இந்த தெப்ப குளத்துலேயே வயித்தரிச்சலாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் அங்கே வந்து குளிக்க போகும்போது நானும் குளிக்கிறேன் கொஞ்சம் ஓரத்தில் நிற்கிறேன் அதெல்லாம் ஓரத்தில் நிற்கப்படி இங்கேயே கரையிலே உட்காந்து எங்கள் ட்ரெஸ்லாம் தூக்கி அவன்கிட்ட கொடுத்தா மடியில் வச்சுட்டு உட்காந்துருக்கான் அப்போ அப்படியே இருந்து ரொம்ப நேரம் ஆச்சு சாயந்தரம் ஒரு ஒரு அஞ்சு மணி ஆகிப்போச்சு சாய்ந்தரம் அண்ண அண்ணே இந்த ஓரத்தில் மட்டும் குளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டே முடியாதரா அப்படிங்கிறா முருகவில் அப்போ பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஏன் சார் அந்த பையன் குளிச்சாண்ண சார் அப்படின்ட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க அது உடனே முருகவில் வந்து சார் தண்ணியில் கண்டா இருக்குது சார் எங்கள் அப்பா ஜோசியத்தில் சொல்லிருக்கார் இவனை கூட்டிகிட்டு வந்ததே தப்பு அப்படின்னு சொன்ன உடனே யா சார் என்ன ரஷ்யாக்காரன் வந்து ராக்கெட்லாம் விட்டுட்டான் இப்போ போய் ஜாதகம் ஜோசியம் க தண்ணியில் கண்டான் அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்களே நீங்கள் விடுங்க சார் பையனை ரெண்டு மூணு பேர் ரெக்கமண்டேஷன் அப்படின்னு ஒன்று டே முருகல் சொன்னான் இந்த மாதிரி கதிர்வேல் இந்த இடத்துலாம் குழிங்க இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு நாங்களும் குளிச்சுக்கிட்டே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஃபோக்கஸிங் பூரா அவன் மேலே தான் இருக்குது கேமரா அப்படியே இருந்து கொடுத்துட்ணும் என்னான்னு நினச்சோம்னு தெரில கொஞ்சம் நேரத்தில் இப்படி பார்க்குறோம் அழகானான் டேய் முருகவேல் இரண்டா ஆணுன்றது கதர் வேலை காணன்றான் இரடா சொல்கிறேன் அந்த அங்கே தான் நான் நிற்பான் நீந்தி வந்து கரையில் ஏறி தேடு தேடும் தேடுறோம் அங்கே நின்னவங்கள்ட்டு சொன்னேன் ஏன் நீ தானிய சொன்ன அப்படின்னு சார் என்ன சார் இது நாங்கள் சும்மா சொன்னோம் எங்களை போய் குற்றப்படுத்து இங்கே தான் சார் நிற்பான் எங்கேயாவது கதிர்வேல் கதிர் வேல் கதிர் வேலு அப்படியே பார்த்தா ஏதோ ஏர் வாய்ஸ் மாதிரி போயிட்டுருக்குது நிறைய பேர் குளிச்சுட்டு போகிறாங்க மணி அஞ்சு அஞ்சு எல்லோரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் நண்பர்கள் எல்லாம் முருகவேல் தம்பிங்க கதிர்வேல் காணும் ஆஃப் அன் ஹவர் தேடுறோம் ஏறி முடித்தவர் ஒரு நல்ல வயதானவர் நல்ல இதில் அனுபவப்பட்டவர் வந்தார் தம்பி எந்த இடத்துல விளையாண்டாங்க தானே இதுக்குள்ளே ஒரு பொந்து இருக்குது அவன் போயிருந்தானே இதுக்குள்ளே தான் இருப்பான் ஐயோ எங்களுக்கெல்லாம் அப்படியே உயிர் போயிடுச்சுங்களே அப்புறம் இருங்க நான் பறேன்னு சொல்லிட்டு அவன் ஆள் அவன் நல்லா உள்ளே போய் பெரிய ஆள் ஒரு சைடில் ஒரு பொந்து ஒன்று போகும் அது உள்ளே போய் தூக்கிட்டு வந்தான் சொறிவிடுச்சு அதில் போய் தூக்கிட்டு வந்தால் ஒன்றுமே உள்ள கீழே போட்டு வயிற்றில் போட்டு அமுக்குறான் சினிமாவில் மாதிரி தண்ணியெல்லாம் வருது பையன் போயிட்டான் அவனை கொண்டு வந்து ஒரு ஒரு அரச மரம் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த ஒரு ஒரு மண்டபம் ஒன்று இருக்கும் சின்ன மன்னர் இதில் அங்கே மண்டபத்து பக்கத்தில் வச்சுட்டு காட்டு தீ போல் பரவிடுச்சு ஊருக்கு சின்ன ஊர் தானே அவன் அவங்க சைக்கிள் எடுத்து போய் இந்த விஷயத்தானே முதல்ல சொல்லுவாங்க நேராக கொண்டு போய் எங்கே விட்டாங்க விட்டு பார்த்தா அவங்க அம்மா 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 பாட்டியெல்லாம் அடித்து பிறன்ட்டு ரன்னிங்கில் வர்றாங்க கௌபாய் பிக்சரில் வர்ற மாதிரி இருக்குது எனக்கு இங்கேருந்து பார்க்குறேன் பார்த்தா இப்போ பொண்ணு அட்டங்களும் பிள்ளைங்களும் அப்படியே கௌபா பிக்சரில் வர்ற மாதிரி அவ்வளோ வேகத்தில் வர்றாங்க கீழே விழுந்து அழுதா அழுது அவங்கெல்லாம் என்னை பார்க்கவே இல்லை எங்கள் ரெண்டு பேரையும் அழுது ஒரு பெரிய ஓய்வு கிடச்சி இந்த இருபத்தி நாலு நிமிஷம் சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு நாளிகை ஒரு உணர்ச்சி அவ்வளோதான் தான் இருக்கும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அதுக்கு பேர் தான் ஒரு நாளிகைன்னு பேர் அது ஆடி அடங்குச்சு அடங்கி கொய்ய நேரத்தில் ஒரு காரு வந்தது ஒரு டாக்ஸி ஒன்று அப்பா அங்கேருந்து இறங்கினார் எனக்கு அப்படியே போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்குது அவர் பார்க்குறதுக்கு ஜேபிஆர் அண்ணே மாதிரி இருப்பார் நல்ல ஒரு சின்னம்மனூரில் நான் பார்த்த மனிதர்களில் இவ்வளோ விவரமான ஒரு மெச்சூரிட்டி மைண்டு விதியை அப்படி நம்புவது கர்ம பலன்களை நம்புவது மாதிரி ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை இப்போ யோசித்து பார்க்குறேன் அப்போ தெரியல எனக்கு இப்போ யோசித்து பார்க்குறேன் வந்து இறங்கினோன்னு நேராக வந்தார் அவர் கூட ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க அதே வயசுக்கு ஏ கதிர்வேலு என்னடா போய்ட்டியாடா எத்தனை தோட சொன்னேன் குளிக்க வேணாம் குளிக்க வேணாம் தண்ணியில் இறங்காதரானு ஆ போயிட்டேடான் இப்படி அப்படின்ட்டு இப்படியே உட்காந்தார் அழிக்கவே இல்லை அவர் டோர் மட்டும் இப்படி தான் இருந்துச்சு நான் பக்கத்தில் நிற்கிறேன் பயம் அட்டிங்கிட்டு நிற்கிறேன் போலீஸில் கொண்டு விட்டுருவாரு போல் இருக்குன்னு உடனே திரும்பி பொண்டாட்டி ஏன் நீ உன்ட்ட சொன்னா இல்லையாம்மா அம்மாட்ட ஏம்மா நீ இருக்க அவன் போயிட்டான் என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எத்தனை தோட சொன்னேன் நான் அவனை பார்த்துக்கன்னு வீட்டுக்குள்ளே போட்டு போட்ட வேண்டியதானே அப்படின்னு அப்படிலாம் அது கூட இவ்வளோ சத்தம் இல்லை வட்டுக்குள்ளே போட்டு போட்டு அப்படின்னு சொன்னார் அப்படியே பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாப்பா வா ஒன்று இது பண்ணாதே அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை பாரு அப்படின்னு இந்த பக்கம் திரும்பினார் முருகவேல் என்னையும் பார்த்தாரு ஏய் முருகவேல் எத்தனை தடவை சொன்னேண்ணா கூப்பிட்டு போதே ஏன்டா கூப்பிட்டு போனேன் ஆ எது கூப்பிட்டு போனேன் அப்படின்னா இப்போ தான் அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை உடனே என்ன பார்த்தேன் பண்ணியா சொல்கிறது இல்லையா ஆ நான் சொன்னல உங்கள் எல்லாருக்கும் ரெண்டு மூணு மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அவனை கூட்டு போகாதீங்க என்ன உங்களை குற்றம் சொல்லி என்ன பண்ணி விதி என் பையனை கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்படி போய் உட்காந்து இப்படி காலை அப்படி வச்சு கால் அப்படி விரித்து வச்சு அப்படியே உட்காந்தார் சில மாதிரி உட்காந்துருந்தார் அப்படியே வர்றவங்கலாம் அவரை வந்து பார்க்குறாங்க என்ன சார் நீ சொன்ன மாதிரியே நடந்து போச்சியா அவனுடைய தண்ணியில் கண்டான அப்படியே நடந்து போச்சுன்னு வரவன்லாம் இது எங்களுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரியே இருக்குது நாங்கள் விடுதலை ஆகிற மாதிரியே இருக்குது எங்கள் ரெண்டு பேரும் பொம்பளைகள்லாம் காத்தறி ஆளுது அவங்க சொந்தக்காரங்களாம் நிறைய ரிலேட்டிவ்ஸ் ஒரு வழியாது முடிஞ்சுது எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு அவர் சொன்னது எனக்கு இன்னும் அப்படியே இருக்குது என்ப்பா வாப்பா போகலான்னு சொல்ல அதோடு அது முடிஞ்சுது அதே மாதிரி ஒருத்தர் நாகராஜன் ஒரு பையன் அவன் பாருங்கள் அவனுக்கும் அங்கே ஒரு ஆள் அக்கா அவனுக்கு முகான் பேர் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அவங்க வந்து இந்த பையனை அனுப்ப நாங்கள் அந்த பையன் அப்பையெல்லாம் வந்து நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் நாகராஜன் அவன் தம்பியெல்லாம் என் கூட படித்தேன் எல்லாம் அவங்க அத்தை ஒன்று இருக்கும் அன்மேரிடு அது ஸ்பின்ஸ்டர் அது சொல்லிச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு இங்கே ஒரு மச்சம் ஒன்று இருக்கும் மச்சம் இருந்தாலே கல்யாணம் ஆகலை அதேமாதிரி துக்குரின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகலாம் அப்பாவுடைய தங்கச்சி பாசமலர் நாங்கள் ரொம்ப ரசிப்போம் பாசமலர் பாசமலர்ன்னு அவங்க அண்ணன் மகனை மூத்த அண்ணன் மகன் அவங்க ரெண்டு பேரும் தண்ணியில் தான் செத்தாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு அவன் ரெண்டு பேரும் அது அப்பா அம்மா ரெண்டு பேரும் தண்ணியில் வந்து செத்துட்டாங்க அதே தண்ணியில் சாவுதான் இவனுக்கு அதனால் இவனுக்கு வந்து இவனை அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிக்க அந்த குறிப்பிட்ட ஏஜில் அவங்க தாய் மாமா ஊர்லேருந்து வந்திருந்தார் அவர் அவர் ரெண்டு பேரும் குளிக்க போயிட்டாங்க நல்லா நாகராஜை குளிச்சிட்டான் முடிச்சுட்டான் அஞ்சு அஞ்சரை போல் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்குறாங்க பாதி தூரம் வரும்போது அந்த மண்டபத்துலேருந்து குதிக்க முடியுமா அப்படின்னு ரெண்டு பேர் கூட வந்து சொல்லியிருக்கான் ஏ நாங்கள் குதிப்பண்டா என்ன பெரிய வந்து குதிக்கிறது பெருசு ஏ குதிக்க முடியாது நான் குதிச்சு காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜன் பதினாலு வயசு இருக்கும் இப்போ நேராக போய் சட்டையை ஊற்றி வச்சுட்டு மண்டபத்தில் ஏறி குச்சிருக்காப்புல அந்த நேரம் தண்ணி எப்பவும் நிறையா வந்த தண்ணி அந்த நேரம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு குதிச்ச உடனே நேராக போய் இந்த தலை லேண்டாகி கழுத்து போச்சு போனவே காணோம் என்னடா காணோம்னா ஏன்னா அவ்வளோ உயரத்துலேருந்து குவிச்சோனால் அந்த லேண்டு ஃபுல்ல போய் எப்படி கழுத்து முடிஞ்சதுன்னு தெரில ஆளை காணோம் ரொம்ப நேரமாக தேடுறாங்க வீ போட்டால் அமைதியான ஜனங்கள்லாம் போயிடுச்சு அஞ்சு ஆறாயிப்போச்சு இருட்டுறது இருட்ட போகுது போனவொன்று ஒன்றுமே புரியலை இது இல்லை மாமா சொன்னார் அவருடைய மாமா அப்புறம் என்னான்னு தெரியல எங்களுக்கு வந்துருச்சு நியூஸு எங்கள் அப்பா என்ன கம்பு எடுத்துட்டு அட்டிக்க வரா டே நாகராஜன் செது தெரியுமா உள்ளே போனவங்க ஆலயம் காணோம் நீ அவனோட குளிக்க போனியா நாங்களாம் ஒன்றா தான் போனோம் ஆனால் நாங்கள் வந்துவிட்டோம் நாலரை அஞ்சுக்கெல்லாம் அவன் கொடுனா தானே குளிக்க போனீங்க பாரு போலீஸ்லாம் வந்து ஒன்றையும் பிடிக்க போகுது அப்படிங்கிறாங்க இது முதல்ல இது நடந்த பிறகு தான் அந்த பையன் கதிர்வேல் விஷயம் கதிர்வேல் விஷயம் நடக்குது அவன் பயந்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் போலீஸ் விலீஸ் வந்துடும் அந்த வயசுக்கு அப்புறம் பார்த்தா போய் தேடி பார்த்து வீராபாண்டி பக்கத்தில் போய் ஏதோ ஒரு இடத்துல போய் இது முட்டி அந்த புனம் இருந்துச்சு அப்புறம் தூக்கி கொண்டு வந்து போட்டாங்க நாங்களாம் போய் பார்த்தோம் நாகராஜன் போய்ட்டா அவங்க அத்தை அப்படி எழுதாங்க தந்தோட சொன்னேன் தண்ணியில் கண்டம்னு ஏண்டா போகல போல அப்படி அப்போ இந்த நியூஸு நாகராஜன் இறப்பதற்கு முன்னால் என்னை ஆற்றுல இழுத்துட்டு போயிடுச்சு அந்த ஆற்றுல அது எந்த இடத்துல நான் இவன் கதர்வேல் எந்த சைடு எனக்கு லெஃப்ட் சைடு அதைத்தான் வந்து நான் எழுபதாம் வருடம் மனச்சோர்வாக பட்டுக்கோட்டையிலே என் வீட்டுக்கு வெளியே மரத்தடியிலே நான் பெஞ்சிலே படுத்திருக்கும் பொழுது அந்த ஒரு இஸ்லாமிய பையன் வந்து எனக்கு சொன்னான் அல்லவா உன்னுடைய பன்னெண்டாவது வயதில் உனக்கு தண்ணியில் கண்டம்னு அந்த இன்சிடென்ட்டு எனக்கு அப்போ தான் ஞாபகத்துக்கு கொஞ்சம் எழுத வருஷம் நான் தண்ணியில் குளிச்சுக்கிட்டே இருந்தேன் எல்லோரும் ஜாலியாக குளிக்கிறேன் சாயந்தரம் ஆனால் தண்ணியை நிறையா திறந்து விட்ருவாங்க ஆற்றுல நிறையா தண்ணி வரும் என்னால் நீச்சல் அடிக்க முடியல அடித்து அப்படி இப்படி இப்படி போனேன் அங்கே ஒருத்தர் மாடு குழு பாட்டிக்கிட்டு இருந்தார் அவர் என்ன சர்வசாதாரணமாக பிடிச்சி கொண்டு வந்து காப்பாற்றிட்டார் அவர் மட்டும் என்னை காப்பாற்றலேன்னு ஆட்டில் எழுத்துக்கிட்டே போய் மார்க் ஓட்ட பிரிட்ஜு போய் அங்கேருந்து அப்படியே வீரமாண்டி வரைக்கும் போயிடுவேன் எவ்வளோ நேரம் நீந்த முடியாதனால் கரையில் வந்தால் தான் முடியும்லன்னா ஆள் போயிருப்பேன் அதுக்கு என்ன காரணம்னு நான் வந்து ஜோசியத்தில் பார்த்தேன் எப்போ முப்பத்தி நாலு வயதுக்கு அப்புறம் நாடிஜோடத்தில் அதை பற்றி குறிப்பிட்டுருந்தாங்க நீ ஆற்றிலே வந்து நீ வந்து உனக்கு கண்ட விழுந்திருக்கும் அப்படின்னு சொன்னார் ஜாதகத்தில் கேட்டேன் அப்போ தான் சொன்னாப்புல உனக்கு பதினாலு வருஷம் வரைக்கும் பேலன்ஸ் இருக்குது சுக்கர திசை சுகரன் என்றால் தண்ணி மூணாம் மாதி சிம்ம லக்னத்துக்கு மூணு வந்து மரகாதிபதி அதில் வந்து ஒரு கண்டம் இருந்திருக்கு அந்த கண்டம் வந்து உன்னை வந்து காப்பாற்றிருச்சு லக்னத்திலே சனி இருக்கும் உனக்குன்னு பல்வேறு ஜோதிட காரணங்களை குறிப்பிட்டார்கள் ஆனால் தான் நீ தப்பிச்சுட்டே நீ அப்படின்னா பன்னெண்டு வயது சாப்பிட்டேன் பதினான்கு வயது வரை எனக்கு வந்து ஒரு கண்டம் இருந்தது அதில் தான் அந்த எலும்பு முறிவும் நடந்தது அந்த பதினோரு வயதில் சைக்கிள் வந்து கீழே விழுந்துட்டேன் இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு எலும்பு கிராக் விழுந்துருச்சு முறியலை கிராக் போன் கிராக் அதையும் நான் சோகப்படுத்திட்டேன் அடுத்த வருஷம் என் தண்ணியில் கண்டம் இதுக்கப்புறம் தான் எனக்கு பதினாலு வயது முடிஞ்சு பதினஞ்சாவது வயதில் சூரிய திசை வரும்பொழுது தான் என்னுடைய அறிவு பிரகாசமானது ரொம்ப என்னுடைய என்னுடைய பயோகிராஃபியை பற்றி நான் பின்னால் விரிவாக என்னுடைய வாழ்க்கையும் அது ஜோதிட சம்பந்தத்தை லிங்க் பண்ணி ஜோதிட பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக அதை மிக அழுமையாக நான் சொல்கிறேன் இந்த என்னுடைய கண்டத்துக்கு அப்புறம்தான் நாகராஜன் இறந்தது நாகராஜன் அடுத்த வருடம் தான் கதிர்வேலுடைய மரணம் உண்மையான ஆன்மீகம் எது அப்படின்னு கேட்டாங்க இருபத்தஞ்சு லட்சம் வருஷம் ஆகுது இது வரைக்கும் மனிதன்கிற அந்த ஹியூமன் பாடி வந்ததுலேருந்து இயற்கையை கண்டு மனுஷன் பயப்படுறான் எதை கண்டு பயந்தானோ அதையெல்லாம் தெய்வமாக வணங்கினான் இடி மின்னல் காற்று மலை பூகம்பம் எல்லாத்துக்குமே ஒரு சாமியை வச்சுட்டான் எல்லாருக்குமே உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு தான் இன்வெஸ்டிகேஷனில் வரும்